हेलो फ्रेंड्स, वेलकम टू होम फुट जोन। இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப சிம்பிளான நல்ல டிஃபரெண்டான ஒரு சைட் டிஷ், சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இத செய்யறதுக்கு அரை கப் அளவுக்கு பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு ஒரு panல சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்து 2 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு பொடிசா நறுக்கினது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பருப்பு நல்லா கம்ப்ளீட்டா வேக வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டும் வெள்ளரிக்காய் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு வெள்ளரிக்காய் வந்து ஒரு 90% மட்டும் வெந்தா போதும், மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. அதுக்குள்ள நம்ம தேவையான மசாலா அரைச்சிடலாம். ஒரு மிக்சி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. இப்போது இந்த மசாலாவை நம்ம வெள்ளரிக்காய் வெந்ததுக்கப்புறம் அதில் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஏன்னா ஆறினதுக்கப்புறம் இன்னுமே திக்காகும். ஒரு 2 கோதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 1 5 போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தாளிப்பு எடுத்து நம்ம கூட்டில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான வெள்ளரிக்காய் பருப்பு கூட்டு சாப்பாடுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லா அருமையாக இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப்லாம் மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோடு நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.